மைக்கேலே மைக்கேலே என்னடா தூங்கிட்டு இருக்க ஐயோ ஏயா நீ வேற நானே கண்டென்ட் இல்லாம தூங்கிட்டு இருக்கேன் கண்டென்ட் இல்லையா ஊரே ஒரு கண்டென்ட் போட்டு கிழிச்சிட்டு இருக்க நீதான என்ன பேசல என்ன கண்டென்ட் அதை எப்படி என் வாயால சொல்வேன் இந்தா நீயே பாரு சே என்னையா இப்படி நாருது மதன் ஓ பி இன்னொரு அடி சொல்லு மதன் ஓ பி இது பியா நாரும் போதே நினைச்சேன் மதனா ஓ அவரா தேவராஜ் வந்திருக்கேன் எந்திரி ஏய் வாட் தி வித் யூ இல்ல 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 அவர் இங்கிலீஷ் ஏதாவது பேசுறவரு சொல்லி தொலைங்களடா ஓ அப்ப இவரா டேய் என்னெல்லாம் பார்த்தா உனக்கு கிறுக்கு தெரியுதா அவங்க சமீபத்துல நம்ம ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோ ஒரு பிரஸ் மீட்டுக்கு போறாரு அங்க அவருக்கு முன்னாடி ரெண்டு கோகோ கோலா பாட்டில வச்சிருக்காங்க இவர் என்ன பண்றாரு அடே படுத்தாதீங்கடா முதல்ல தண்ணியே ஒழுங்கா குடிங்கடா அப்படின்னு அந்த ரெண்டு கொக்கோ கோலா பாட்டில் தூக்கி இப்படி ஓரமா வச்சிடுறாரு இதை பண்ணதும் பண்ணாரு கொக்கோ கோலா கம்பெனிக்கு ஒரே நாள்ல 29,000 crore லாஸ் ஆமா இதை அப்படியே பார்த்து பால் போக்பா வேற பியர் பாட்டில மட்டும் தூக்கி இப்படி ஓரமா வச்சுட்டாரு பாத்தீங்களா இதுதான் ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸோட பவர் ஆனா நம்ம ஊர்ல நான் இன்ஃப்ளூயன்சர் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிக்கிட்டு ஒரே நெகட்டிவிட்டியா பரப்புற பூமரங்கள் சோறு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம ஷோ பேர் 420 நான் உங்க மதுரமை கேள் கல்லு உடைக்கிறஞ்சையில் இல்ல கண்ணு முழிக்கிற இரவுல தப்பிச்சு போகவும் வழி இல்ல எப்ப கிடைக்குமோ விடுதல மத்திய சிறையில இப்போ நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வாழ்ற வாழ்க்கையெல்லாம் நீங்க கனவுல கூட வாழ முடியாது என்னதான் தப்பு பண்ண ஏரியா சொல்லுடா பண்ணு நீ ஒண்ணுமே இல்லடா நீ உன் ஏரியா சொல்லு உங்க ஒப்பனு பார்த்தாலே நான் உன்னை யாருன்னு தெரியாம தூக்குறேன் நீ என்ன லைஃப் பாக்குற இங்க வந்தது 18+ தெரியல அப்ப என்ன வர ஏண்டா இப்படிலாம் பேசினா புடிச்சு உள்ள போடாம என்ன பண்ற சாம்பாரமா வீசி விடுவாங்க என்னதான் கொஞ்சம் ஆபாசமா பேசினா இப்ப இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு இப்ப மதனுக்கு எதிராக ஒரு பதிவை போட்டா அதுதான் ஒரு சிக்கலாகும் பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா வரும் ஏன்னா வந்துட்டு அவருக்கு வந்து ஃபேன் பேஸ் அதிகம் இப்போ எப்படி இப்போ இளைய தளபதி விஜய் அவரை சொன்னா கூட எப்படி ஒரு குரலே கிளம்பும் அந்த மாதிரி தான் இதுவும் பப்ஜிலன்னு வந்துட்டீங்கன்னா தப்பா ஏதாவது சொன்னீங்க
ஆனா அப்படியே போலீஸ் தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அண்ணன் பேசுறது அப்படியே நீங்களே கேளுங்களேன். இதெல்லாம் எனக்கு தெரியாம அப்புறம் நான் இப்படி இருப்பேன். அண்ணே ஒரு தொழில்நுட்ப புலி, அதனால அண்ணே வந்து ஒரு சவால் விடுறாரு. யாருக்கு தெரியுமா? சென்னை சைபர் கிரைம். முடிஞ்சா என்ன புடிச்சு பாருங்க சைபர் கிரைமே அப்படின்னு சவால் விட்டுருக்காரு. உன்னால முடிஞ்சது பண்றா, என்னோட பணமும் அவரோட பணமும் அவரோட லாயரும் சைபர் கிரைமோட இதுன்னு சொல்லி சைபர் கிரைம் அவளை கொச்சப்படுத்தி பேசியிருக்காரு. இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன் இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ. ரொம்ப சமீபத்துல வந்த செய்திங்க, சென்னை சைபர் கிரைமே அண்ணனோட சேனலை பேன் பண்ணி அப்போட்ல டேய் பப்ஜிலாம் விளாட்றத விட்டுட்டு போய் படிக்கிற வேலையை பாருங்களா குட்டி குழந்தைகளா அப்படின்னு போட்டு விட்டுருக்காங்க. எங்க போச்சு போலீஸ்? மகனே மாட்டினியா? டேய் அப்படியே அண்டை கட்டி தூக்கி வண்டியில் எடுங்கடா. இதுல போலீஸ் பிடிச்சிட்டு வரும்போது நான் என்ன பிஎம்மா, என்ன ஏன் போட்டோ எடுக்கிறீங்கன்னு கேள்வி வேற. நம்ம மதன் அங்கிள் அடிக்கடி யூஸ் பண்ற டயலாக் ஒன்று இருக்கு, யுவர் இன்டெலிஜென்ஸ் இஸ் மை காமன் சென்ஸ். என்ன இடமையாவோ காமன் சென்ஸ். வீட்டுக்கு முன்னாடி மரம் விழுந்ததெல்லாம் ஒரு வீடியோடு எடுத்து போட்டு மரத்தை காட்டுறேங்கிற பேர்ல மொத்த வீட்டையும் காட்டி வச்சிருக்க. வந்துட்டாங்க அவன் திருப்பி இந்த கேஸ் கீசு நீ போடுற வைக்கிறேன்ற பாரு. எல்லாரையும் பம்பிஸ்தானும் பண்ணிட்டு வந்து அவன் திருப்பி 12 hours லைவ் போடுவான். இதே லைவ் அவன் போட்டு ஆன் பண்ணி அங்க வந்து உட்காருவான். இதுல நிறைய கன்னிஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்க கெட்ட வார்த்தை பேசுறதெல்லாம் ஒரு மேட்டரா, ரேப் பண்றவங்க எல்லாம் சும்மா விட்டு வச்சிருக்கீங்க. அச்சா யாரா இவனுங்க, எங்க இருந்தா வந்துக்கிறானுங்க? செல்லுங்களா, உங்க அண்ணன் கெட்ட வார்த்தை மட்டும் பேசல, கொலை மிரட்டல் விடுத்திருக்கான், பெண்களை அபியூஸ் பண்ற மாதிரி பேசியிருக்கான். எல்லாத்தையும் தாண்டி பொண்ணுங்கிறது ஒரு போக பொருள் அப்படிங்கிற மாதிரி உங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கான். இதுல பெரிய கொடுமை என்னன்னா, நிறைய பொண்ணுங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா? பாப்பு நான் சின்ன பிள்ளையில பார்த்த மாதிரில ரொம்ப மாறிட்டேன். தங்கங்களா, உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அவனுக்கே தெளிவா தெரிஞ்சிருக்குது. இந்த மாதிரி கெட்ட வார்த்தை, லக்ஸூரியஸ் காரு, பணக்கார வாழ்க்கை, நிறைய பொண்ணுங்க, இப்படி எல்லாம் சொல்லித்தான் அவங்க எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ண முடியும்னு. ஓக்ஸோலாம் ஒன்றும் பொழுதுபோக்குக்கு போட மாட்டாங்கயா. இப்படி தன்னைத்தானே ஹீரோன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி கோமாளிங்கெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இவனோட வீடியோஸை திருப்பி போட்டு பாருங்களே, யார் இந்த கோமாளி அப்படின்ற மாதிரி தான் தோணும். டேய் நீ எல்லாம் பேசுறத பார்த்தாலே தெரியுது நீ ஒரு பேப்பர் ரவுடி. நிஜ ரவுடி இருக்கிற இடத்த காமிச்சுக்க மாட்டான், இது சும்மா கப்பி. இத நானே கண்டுபிடிச்சிட்டேன், போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இந்த நாய் அப்படியே வாய்க்கிலேயே பேசுச்சு, அப்புறமா போலீஸ் பிடிக்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே பம்ம ஆரம்பிச்சு. சின்ன பசங்கள்லாம் ஏமாத்தி பெரியாலா இருக்குல்ல, அந்த கெத்தை விடக்கூடாதுன்னு என்ன சொன்னிச்சு தெரியுமா? என்னைய மட்டும் போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா வெளிய வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுவேன், அது பயங்கர அக்ரஸிவா இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. டேய் நீ எல்லாம் ஜெயில விட்டு வெளியே போனாதான் வீடியோவே போட முடியும், நான்லாம் ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே வீடியோ போடுறவன். ஏதோ உன்னை எதிர்த்து வீடியோ போட்டா கிழிச்சிருவேங்க நீயாமே. டேய் வாடா, 2 cell தள்ளிதான் இருக்கேன், வாடா சண்டை செஞ்சு பாத்திரலாம், வாடா வாடா சண்டை செஞ்சு பாத்திரலாம், வாடா. ஸோ இந்த மாதிரி கோமாளிங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு வேற ஏதாவது உருப்படியான வேலை இருந்தால் போய் பாருங்க. அப்படியே நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காம ஹலோ தமிழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. மஜா ஆகுது.